இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ராமானுஜரை எப்படி கலைஞர் நேசித்தார்? என்ன அவர் மதத்துல புரட்சி செய்தார்? இல்ல மதத்துல என்ன, இவர் இவர் பகுத்தறிவு பாதை. இல்ல இல்ல இல்ல, அதுதான் நீங்க பெரியார் பெரியார் அண்ணன் அவர் வந்தாரு. ஆனா ராமானுஜர் என்ன பண்ணாருன்னா, காவி கட்டிட்டு அவர் ஒரு துறவு மட்டும் இல்ல, ஒரு சன்னியாசி இல்ல, சமயத்தின் மூலமாக சமூகத்துல புரட்சி செய்தார் அவர். நெஞ்சுக்கு நிதி, ஆமா, குரலோவியம், சங்கத்தமிழ், வாயும்புலி பண்டாரகவன்யன், உடன்பரப்புக்கு கடிதங்கள், அவர் எழுதாதது இல்லை. கலைஞர் மாதிரி ஒருத்தருக்கு எழுத்து வரும், ஒருத்தருக்கு பேச்சு வரும், ஒருத்தர் செயல்படுவாங்க, ஒருத்தர் சிந்திப்பாங்க. ஒரே ஆள் எழுதுகிறார், ஒரே ஆள் பேசுகிறார், ஒரே ஆள் சிந்திக்கிறார், அவரே செயல்பட வைக்கிறார். கலைஞர்கிட்ட போய் உட்காந்த உடனே டீராஜன் என்ன பேசினார் அப்படின்னு அந்த கரகரத்தை உடனே சொன்னார். எனக்கு அப்போ 89-90 எனக்கு என்ன வயசு இருக்கு பாருங்களேன். இப்போ நான் சும்மா இல்லை அம்மா, என்னடா அம்மா அம்மான்றவங்க, உங்களுக்கு தான் அம்மா, எனக்கு சும்மா அப்படி இப்படின்ன மாதிரி ஜெயலலிதா ஏதோ ஒன்று இருக்கு, ஒன்று சிரிச்சு அப்படியே செஞ்சு அப்படியே ஒரு ஆக்ஷன். டிஆர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. சோசார் சித்தாந்த ரீதியாக வேற ஒரு துருவம் அவர். இன்னும் சொல்ல போனால் மியூசிக் அகாடமிலையும் காமராஜர் காலிலையும் ஒரு கூட்டத்தை கூட்டி திமுகவுக்கு ஓட்டு போடாதேன்னு சொல்லுவார். அடுத்த நாள் கார்த்தால சோசார் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டால் கோபாலபுரத்தில் கலைஞர் கொடுப்பார். விண்ணுளார் தொழுதத்தின் விளக்கினை, மண்ணுளார் வினைத்திற்கும் மருந்தனை, பன்னலார் பயிலும் திருக்கோளிலி, அன்னலார் பாதம் அடி தொழுது உய்மீனு அப்படின்னு உடனே என் கையை பிடிச்சார். இன்னொருவரை சொல்லி என்னையா தமிழ், அவருக்கெல்லாம் தெரியும், நீங்கள் ஒன்று தெரியும், கம்பராமாயணம், மகாபாரதம், ராமாயணம், தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், அவரளவுக்கு அவருக்கு படித்தது கிடையாது. என்னென்ன சும்மா நுனிப்புள் மைந்தவர் இல்லை கலைஞர். அதனால் உலகத்தில் யாரை வேணாலும் பார்த்துட்டு விஜயகாந்தா போயிட்டு விஜயகாந்தா வர முடியும், வெளியில் விஜயகாந்தா ஒரு வீட்டுக்கு போயிட்டு விஜயகாந்தா வர முடியும், கலைஞர்கிட்ட மட்டும் விஜயகாந்தா போயிட்டு விஜயகாந்தா வர முடியாது. என்ன விஜய் அப்படின்னு கைப்பிடிச்சாருன்னா கிளீன் போல்டு மிடில் ஸ்டம்ப் எகிரிடும், இந்த விளையாட்டுக்கு நான் வரல அப்படின்ட்டார். புட்டபர்த்தி சாய்பாபா நேரடியாக வந்து அவரை பார்த்ததா இருக்கு, குன்றக்கூடிய அடிகளார், ஆமாம், இந்து முன்னணி திரு ராமகோபாலன், அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? அதெல்லாம் சார் இனி மனித விரோதம் கிடையாது. அதுக்காக அவர் உடனே நாராயணன் வந்ததுன்னா என்னோட வேணுகோபாலசாமி கோயிலுக்கோ திருவள்ளிக்கணி பார்த்தாதி கோயிலுக்கோ ஒரு வாரம் நானும் நினைக்கல, அவரும் அதை இல்லை. சமீபத்தில் இருந்த ஆரம்பி ஒரு நாள் சொன்னார், ஆரம்பி மாதிரி கலைஞர் அரசியலில் டீல் பண்ணவர் கிடையாது, எம்ஜிஆர் பக்கத்தில் இருந்து தளபதியாக இருந்து எம்ஜிஆர் மட்டும் கலைஞருக்கு சிம்மசோ போனமா இல்லை, ஆரம்பியும் இருந்தார், ஆரம்பி ஒரு ஆலயம்னு வளமுருஜான் புக் எழுதியிருக்கார். விமர்சனங்களை கடந்து போயிடுவார், அதை மனசில் பகையை மனசில் வச்சுக்க மாட்டார். வேற இவன் வேற பானன் புராட்டம் வேற இடத்துலேருந்து வந்திருக்கான் எழுதுவார். அவரை மாதிரி முடியாது, அவரால் தூங்க முடியாது, தாங்க முடியாது. ஒன்றே ஒன்று தான், ரெண்டுள்ள அவரை பற்றி நல்லா எழுதுணுன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலர் படிக்கின்ற இந்துவே நம்மை பாராட்டி இருக்கிறது பார்த்தாயா, உடன்பரப்பு எலக்ட்ரிசிட்டி இல்லை, தண்ணி வரல, நிர்வாகம் மோசம், சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா பார்த்தாயா, அவர்கள் என்ன உணர்வை காண்பித்து விட்டார்கள், மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணுன்னு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மைப்பா நாராயணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் மைப்பா சார். வணக்கம். வணக்கம் மகேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைக்கு நாம பேச இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைவரை பற்றி, மறைந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதியை பற்றியான ஒரு பேட்டி தான் சார் இது. கலைஞருக்கு 100 விழா கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் June 3 101st பிறந்த நாள் அவருக்கு. மறைந்தாலும் திமுகவினர் இன்றைக்கும் அவரை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் பல தலைவர்கள், ஏன் இந்திய அரசியலில் பல தலைவர்கள் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், மறைந்திருக்கலாம், ஆனால் இந்திய அரசியலை கோபாலபுரத்தில் உட்கார்ந்து கொண்டு தீர்மானித்த ஒரு தலைவர் கலைஞர் கருணாநிதி. அவரை பற்றி நீங்கள் சிலாகித்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அதை பதிவாகவே மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்க எந்த அளவுக்கு அவருக்கு நெருக்கமாக இருந்தீங்க, எப்படி அந்த முதல் முறை அவரை போய் சந்தித்தது, அந்த நெருக்கத்துக்கு பிறகாக உங்களுக்கும் அவருக்குமான அந்த அனுபவங்களை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை மாதேஷ், அதாவது நீங்கள் சொல்லும்போது ஒன்று சொன்னாங்க, திமுகவினர் கொண்டாடுகிறார்கள்னு. திமுக மட்டும் இல்லை, தமிழ் மீது அந்த உணர்வு மீது அவரோட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவரை காதலிக்காத, அவரை நேசிக்காதவர்கள் இருக்க முடியாது. ஏன்னா 24/7 இப்போ தான் நம்ம கேள்விப்படுறோம். ஒரு மனிதன் 24 மணி நேரமும் செயல்பட முடியுமா, சிந்திக்க முடியுமா, உழைக்க முடியுமான்றதெல்லாம் தன் வாழ்க்கையில் அதை நிரூபித்து காட்டின ஒரு தலைவர் அவர். ஒரு கிராஸ் ரூட்லேருந்து வந்தார், டவுன் டு எர்த்னு வாங்க. திருவாரூர் பக்கத்தில் ஒரு ரிமோட் வில்லேஜ் திருக்கோவிலையில் பிறந்து அதுக்கு பிறகு திருவாரூர் வந்து தன்னுடைய சிறு வயதில் சமூக ரீதியான பல தாக்குதல்கள், அடக்குமுறைகள் அதெல்லாம் நேரடியாக பார்த்து
அதுலேருந்து தான் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இனமும் இந்த மக்களும் அப்படி அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களுக்கும் ஒரு விடுதலை வேணும், அவங்க சுதந்திரமாக இருக்கணும், எல்லோரும் மாதிரியும் இருக்கணுன்றதுக்காக அது ஒரு அவருடைய நீண்ட பயணம். அது அவர் ஒன்று சொன்னார், முரசொலியில் அடிக்கடி எழுதுவார், நான் முரசொலியில் வேலை செய்யும்போது நீங்கள் சொன்னாங்க எப்போ பழக்கம், நான் முரசொலியில் நான் வேலை பார்க்கும்போது தான் 89-90 அந்த பீரியடு காலம் ரொம்ப ஓடி போச்சு, 90, 2000, 2010, 2020, 2021 எத்தனை. அப்போ சொல்லுவார், தோளிலே இருக்கின்ற துண்டை இடுப்பிலே கட்டி கொண்டு அவர்களை பார்த்து கரம் கூப்பிய போதுதான் என்னுள் சுயமரியாதை தீ சுடர்விட்டு எழுந்ததுன்னு. அதாவது என்னென்னா, ஒரு பண்ணையார்கள் வருவாங்க, நிலச்சு வாழ்ந்தார்கள், கிராமத்தில் பெரியவர்கள், அப்படி வரும்போது அது ஒரு சாதாரணமாக இருக்கிற மக்கள் அவங்கள பார்த்துட்டு, இந்த நீ இப்போ கூட பார்க்கலாம் எங்கள் கிராமத்தில் கக்கத்தில் துணியை வச்சுட்டு வணக்கம். ஒரு மனிதனை மதிக்கப்படுவது என்பது வேறு, மரியாதை கொடுக்கறது என்பது வேறு. ஆனால் அவர் உயர்ந்தவர், நம்ம தாழ்ந்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்த காலத்தில் அதையெல்லாம் நேரடியாக அவர் அனுபவிச்சு அதுலேருந்து மக்களுக்கு விடுதலை வேணும். சுயமரியாதை நம்ம எல்லாம் பேசணும். ராமானுஜர் சொல்கிறாரு, என்னுடைய குரு நான் இப்போ பெரியார்தாசன் அம்பேத்கர் தாசன் மாதிரி நான் விடுதலை சிறுத்தைகளை எங்களுடைய அன்பு நண்பர் திருமா வளவன்ட்ட கூட சொல்லுவேன், நீங்கள் அம்பேத்கர் தாசன் பெரியார்தாசன் மாதிரி எனக்கு ஒரே சிறப்பு உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நான் ராமானுஜதாசன், உயிர்களில் பேதம் இல்லைனர் ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அதை தான் கலைஞரும் செஞ்சார். ராமானுஜர் தொடர் கலைஞர் தான், மதத்தில் புரட்சி செய்த மகான்னு எடுத்தார் அவர். அது விஷயமாக கூட சில விஷயம் பேசினேன். இன்றைக்கு கலைஞரும் இல்லை, கலைஞரின் நெஞ்சில் நிழலாக இருந்த அவருடைய நிழலாக பயணம் செய்த தனி செயலாளர் சண்முகநாதன் அவரும் இல்லை. அவர் சொல்லி நான் 2-3 புஸ்தகங்கள்லாம் கூட கொடுத்துருக்கேன் தலைவருக்கு ராமானுஜரை பற்றி பேசும்போது, மதத்தில் புரட்சி செய்த மகான்னு. ராமானுஜர் தான் சொல்கிறார், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தாழ்த்தப்பட்ட மக்களையெல்லாம் திருக்குளத்தாரையெல்லாம் திருக்குளத்தார்னு சொல்லி மேல்கோட்டையில் கர்நாடகாவில் ஆலய பிரவேசம் செய்தார். நம்ம நினைக்கிறோம், நமக்கு தமிழ்நாட்டில் ஓரளவு எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் வைத்தியநாத ஐயர், அது நம்ம காலத்தில் இப்போ பார்த்தது இந்த 100 ஆண்டில். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தாழ்த்தப்பட்ட மக்களையெல்லாம் கோவில் கட்டினாங்க அங்கே மேல்கோட்டையில் பெருமாள் கோயில். ராமானுஜர் வந்து சோழ பேரரசனுடைய அந்த வைணவம் சைவம் வைணவம் உக்ரமாக இருக்கும்போது ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துலேருந்து நீலகிரி காடுகள் வழியாக மேல்கோட்டை போகிறார், மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் இருக்க இப்பையும். அங்கே போயிட்டு அந்த தொண்டனூர் ஏரி ஒரு கட்டமைக்கிறார், 5 பெருமாள் கோவில், அந்த விஷ்ணுவர்தன் சமணத்துலேருந்து வைணவத்துக்கு வந்தான், விட்டல தேவன்றவன் விஷ்ணுவர்தனாக மாறினான். அப்போ ராமானுஜர் என்ன புரட்சி பண்ணார்னா, மற்ற துறவிகளுக்கும் அவருக்கும் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, அவர் தான் தாழ்த்தப்பட்ட மக்களையெல்லாம் முதல்ல திருக்குளத்தாரையெல்லாம் திருக்குளத்தார்னார். சரி, கோவில்லாம் கட்டிட்டாங்க, கும்பாபிஷேகம் இது கோவில் திறக்க போகிறாங்க, நாங்கள் வரோம் சாமின்னு சரி கை கூப்பிட்டு கிளம்புறாங்க. எங்கே போகிறாங்க? கோவில் கட்டினது நீங்கள், நீங்கள் இறைவனுடைய திருவடியில் எல்லாரும் ஒன்று. அதை அவர் எங்கேருந்து எடுக்கிறாருன்னா, ராமானுஜர் நான் ஏன் கலைஞருக்கு விட்டுட்டு இது விலைக்கு போகிறேன்னா, கலைஞர் எங்கேருந்து எங்கே வந்தார்ன்றதுக்காக நான் சொல்கிறேன். சரி, ஆழ்வார்கள்ட்டேருந்து எடுக்கிறார், அது நன்று இது சீது என்று அது ஐயப்படாதே, பொது நின்ற பொன்தோழாய் மாறுவன். திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதியும், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரும், காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருமாளும் எல்லாருமே இந்த ஜாதிக்கார இவன் தான் வரணும்லாம் இல்லை, ஏழை பணக்காரன் இந்த வியாபாரம் பண்ணுறவன் அது பண்ணுறவன், இந்த மூணு செருக்கு மனிதர்கள்ட்டேருந்து போகணுன்றார் ராமானுஜர். குலப்பெருமை, குலச்செருக்கு, கல்வி செருக்கு, செல்வ செருக்கு, நான் பணக்காரன். இதை புத்தர் ஒரே வார்த்தையில் சொல்கிறார், ஈகோ நெவர் அக்செப்ட் த ட்ரூத், உண்மையை ஒருபொழுதும் அந்த ஆணவத்தோடு இருக்கிறவன் உண்மையை நேசிக்க முடியாது. கலைஞர் இந்த வாழ்க்கையில் திருக்கோவிலையில் இருக்கும்போது தன்னுடைய 12, 13, 7, 8 வயசில் மனிதன் சிந்திக்க ஆரம்பித்தவருக்கு 13 வயசு வரைக்கும் 6-7 வருஷத்தில் தன் அப்பாவோடலாம் போகிறாரு, ஊர் நிலைமையை பார்க்குறாரு. அன்றைக்கி இருக்கிற அந்த பொன்னையார்கள், மிராசுதார்கள், ஆதிக்க ஜாதியினராக அவர்களுடைய அந்த காலம் அப்படி இருந்தது, அடக்குமுறை. ஆமாம், அதாவது ஏற்றத்தாழ்வு. அப்போ இருந்து அதெல்லாம் மனசில் பார்க்குறாரு. சில பேர் அதை ஜீரணிச்சின்னு போயிடுவான், விதி விட்ட வழி அப்படின்னு. கலைஞர் அதை போராட ஆரம்பித்தார், இதை நம்ம ஒருனுக்காக இல்லை, இந்த கிராமத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது, இதை எடுத்து போராடணும். அப்போ தான் பெரியார் மூமெண்ட்டு அண்ணா அப்படின்னு வந்தார். ஆனால் எங்கே கலைஞர் வேறுபட்டு நிற்கிறார்னா, தோளில் இருக்கின்ற துண்டை இடுப்பிலே கட்டி கொண்டு அவர்களை பார்த்து இருக்கிறம் கூப்பிய பொழுதுதான் என்னுள் சுயமரியாதையை சுடர்விட்டு இருந்தது. இப்போ மாதேஷ் மைப்பா நாராயணனுக்கு ஒரு வணக்கம் வைக்கிறான்னா நண்பனாக வைக்கிறான், ஒரு மரியாதை, அன்பு, நட்பு. மாதேஷும் 10 மாதம் தான், மைப்பா நாராயணனும் 10 மாதம் தான்.
நம்மளுடைய பின்னணி வேறு மாதிரி இருக்கலாம், நான் ஒரு பேக்ரவுண்டில் வந்திருக்கலாம், நீ ஒரு பேக்ரவுண்டில் வந்திருக்கலாம். ஆனால் ஐப்பா அவனுடைய தாயார் என்ன வழிகளை பெற்றாரோ அதே மாதேஷ் தாயாரும் பெற்றிருப்பார். குணத்தில் தான் கீழ்மகனாக இருக்கக்கூடாது. கேஸ்ட்டை பில்டப் பண்ணாத கேரக்டரை பில்டப் பண்ணுறார் ராமானுஜர். இதையெல்லாம் இது தான் கலைஞர் குரல் கொடுத்தார். அதனால தான் கடைசி வரைக்கும் அவரால் மாற்று சித்தாந்தங்கள் உள்ளவர்களால் நேசிக்க முடிஞ்சது. இல்லை, ராமானுஜரை எப்படி கலைஞர் நேசித்தார்? என்ன அவர் மதத்தில் புரட்சி செய்தார்? இல்லை, மதத்தில் என்ன, இவர் இவர் பகுத்தறிவு பாதை. இல்லை இல்லை, அதுதான் நீங்கள் பெரியார் பெரியார் அண்ணா அவர் வந்தார். ஆனால் ராமானுஜர் என்ன பண்ணார்னா, காவி கட்டின்ற அவர் ஒரு துறவு மட்டும் இல்லை, ஒரு சன்னியாசி இல்லை, சமயத்தின் மூலமாக சமூகத்தில் புரட்சி செய்தார் அவர். அவருடைய வரலாறை நீங்கள் 120 வருடங்கள் வாழ்ந்தார் அவர். 60 வருஷங்கள் ஸ்ரீரங்கத்திலே இருந்தார். என்ன பண்ணார்னா, அவர் தான் சொல்கிறாரு உயிர்களில் பேதம் இல்லைன்னு. நான் திருமாவனோட ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தான் இருந்தாங்க அந்த நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன், சொல்கிறாரு ஆமாம் ராமானுஜர் ஆன்மீக அம்பேத்கர் நம்ம நிகழ்ச்சியிலே பதிவு பண்ண. ஆமாம், சொல்லியிருக்காரு உயிர்களில் பேதம் இல்லைன்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். 3 தடவை அவருக்கு சாப்பாட்டில் விஷம் வச்சாங்க ராமானுஜருக்கு. அவர் என்னடா இந்த மாதிரி முற்போக்கு பேசுகிறாரு, எல்லாரையும் அரவணைச்சின்னு போடுறாரு, எல்லாரும் தோல்மையிலையும் கை போடுறாரு, என்னடா இது, இப்பயே இப்படி இருக்குன்னா, இப்பயே நீங்கள் நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட்டில் பேப்பரில் பார்த்தா இந்த ஊர் கோவிலுக்கு அவர் போக முடியாது, மாரியம்மன் கோவில் விழாரத்து தேரை இழுக்க முடியல, போலீஸ் சமூக மோதல், டிஎஸ்பி தலைமையில் அங்கே 144 போடுறாங்க அப்படின்னு இப்பயும் நம்ம பார்க்குறோம். இந்த சுதந்திரம் பெற்று இவ்வளவு அவேர்னஸ் விழிப்புணர்ச்சி வந்த காலத்தில் ராமானுஜர் காலத்தில் இப்படி இருக்கும். அப்போ அவரை நீங்கள் ஒரு துறவியாக காவி ஆடை கட்டி அவரை பார்க்கக்கூடாது. சமூகத்துக்கு அவர் மாதிரி ஒரு உடைத்த, சமூகத்தை நேசித்த, சமயத்தின் மூலமாக அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு அவர் உண்மையாக இருந்தார். ஆனால் சமூகத்தில் உயிர்களில் பேதம் இல்லைன்னார் அவர். எல்லாரும் சமம்னார். இல்லைனா திருக்கோஷ்டியூரில் போயிட்டு ஓம் நமோ நாராயணன் சொல்லிட்டு இந்த மந்திரத்தை படி சொன்னவன் தான் மோட்சத்துக்கு போவான், சொர்க்கத்துக்கு போவான், வீடு பேர் அடைவான், நற்கதி அடைவான்னு அவருக்கு மட்டும் சத்தியம் வாங்கினார் அவர் குரு அவர்கிட்ட, திருக்கோஷ்டியூர் தம்பி இது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. ராமானுஜர் யோசிச்சார், நேராக அவர் வீட்டிலேருந்து வீட்டுக்கு போகல. இன்றைக்கி நமக்கு என்ன சுயநலத்தில் தான் இருக்கான் எல்லோரும், எனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு என்ன கிடைக்கும், நம்ம 1000 ஃபிலாசபி பேசலாம், கடைசியில் நமக்கு என்ன இதனால் நண்பன் தான் யோசிக்கிறான் மனுஷன். அவர் அப்படி இல்லை, இந்த சமூகத்தை நேசித்தார், சமூகத்தை பற்றி கவலைப்பட்டார். அதனால தான் திருக்கோஷ்டியூர் கோபுரத்தில் மேலே போய் அந்த ஓம் நமோ நாராயணன் எட்டெழுத்து மந்திரத்தை இதை கேட்குறவன்லாம் சொர்க்கத்துக்கு போவான், வீடு பேர் கிடைக்கும், இறைவனுடைய திருவடி கிடைக்கும். அவனால் ராமானுஜர் மாதிரி தவம் பண்ண முடியாது, ராமானுஜர் மாதிரி சிந்திக்க முடியாது, ராமானுஜர் மாதிரி உரை எழுத முடியாது. ஆனால் இது எல்லாருக்கும் எல்லாம் போகணும்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நினைச்சாருன்னா, இது உலகத்தில் எங்கேயுமே நடக்காத கதை. திருக்கோஷ்டியூர் கோபுரத்தை வச்சுக்கிட்டு ராமானுஜரை சொல்கிறீங்க, திருக்கோளை நாயகனை சொல்லுங்களேன். இல்லை, திருக்கோளை நாயகன் எங்கேருந்து வர்றாருன்னா, ராமானுஜரையே அவர் எடுத்தார். அவர் நெஞ்சுக்கு நிதி, ஆமாம், குரலோவியம், சங்கத்தமிழ், பாயும்புலி பண்டாரகவன்யன், உடன்பரப்புக்கு கடிதங்கள், அவர் எழுதாதது இல்லை. கலைஞர் மாதிரி ஒருத்தருக்கு எழுத்து வரும், ஒருத்தருக்கு பேச்சு வரும், ஒருத்தர் செயல்படுவாங்க, ஒருத்தர் சிந்திப்பாங்க. உரையால் எழுதுகிறார், உரையால் பேசுகிறார், உரையால் சிந்திக்கிறார், அவரே செயல்பட வைக்கிறார், அவரே தொண்டராக இருக்கார், அவரே தலைவனாக இருக்கார். அவர் வந்து அவர் மாதிரி தோல்விகளாக நம்ம ஒரு சின்ன தோல்வியில் தோன்றுறோம். அவருக்கு புகழ் பாடுவதற்கோ, அவருக்கு பெரிய அவரை இறந்துட்டார் அவரை தனிப்பட்ட முறையில் துதி பாடுறதுக்கோ நான் இங்கே புகழ் பாட வேண்டாம் சார், உண்மையை சொல்லுங்க. ஆனால் என்னன்னா, ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு. ஆமாம், அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன, எல்லாருமே என்ன, ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் அவரை முத முத எப்போ சந்திச்சு? அதான் முரசொலியில் இருக்கும்போது ஸ்ரீராஜேந்தருடைய மீட்டிங் ஒன்று நடந்தது. அப்போ தலைவர் வந்து முரசொலிக்கு ரெகுலராக வருவார். அப்போ ஏதோ ஒரு வாகினி ஸ்டுடியோ உள்ள ஒரு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷனு, நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன். நான் கொஞ்சம் தமிழ் மீது ஆர்வம் உள்ளவன், கூட்டம் கிட்டம் போவேன். சோ சாரே சொல்லுவார், எனக்கு கிண்டல் அடிப்பார், உங்களுக்கெல்லாம் தமிழ் மயக்கம் உண்டு நிறைய அப்படின்னு. அப்போ போகும்போது டிராஜேந்தர் ஒரு பேசுகிறார், கலைஞர் எங்கே நிற்கிறார் பாருங்க. அன்றைக்கி பார்த்து முரசொலியில் அந்த நிருபர் போல, அவருக்கு ஏதோ செய்தி வந்திருக்கு. டிராஜேந்தர் என்ன பேசுகிறார், டிராஜேந்தர் ஆதரித்தார் எதிர்த்தார், அவரும் மனசில் இருக்கிறதெல்லாம் வச்சுக்க மாட்டார். மாதேஷை பிடிக்கலனா பிடிக்கலன்ட்டு போய்டுவார், பிடிச்சதுன்னா பிடிச்சின்னு வருவார் டிராஜேந்தர். அதான் அவருடைய பலம், எல்லாருக்கும் பலம், பலவீனங்களால் ஒட்டுமொத்த சூழப்பட்டவன் தான். தலைவனுக்கும் பலம் இருக்குது, தொண்டனுக்கும் பலம் இருக்குது. அது இங்கே பூரணத்தம் அடைந்த புத்தர்லாம் யாரும் கிடையாது இங்கே. அப்போ கலைஞர் கேட்குறாரு, நேற்று டிராஜேந்தர் ஃபங்க்ஷனுக்கு யார் போனாலும் கடைசி காலையில் கேட்குறாரு, மந்திரமூர்த்தின்னு எனக்கு அங்கே அலுவலக உதவியாளர், அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு என்னுடைய உணர்வுகள்லாம் தெரியும், இந்த மீட்டிங் கீட்டிங் போகிறதெல்லாம், இந்த பையன் போயிட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு. அப்போ நான் எனக்கு கலைஞர் உட்காந்துருக்காரு, பெரிய தலைவர், காமராஜரையும்
மூதறிஞர் ராஜாஜியும் கர்ம வீரர் காமராஜியும் மூதறிஞர் ராஜாஜியும் டீல் பண்ண ஒரு கலைஞர், சாதாரண ஆள் கிடையாது. பெரியாரோடு பேசியவர், பெரியார் பெரியார் அண்ணாவது சித்தாந்த ரீதியாக வந்திருக்காங்க. மாறுபட்ட ஒரு தலைவர் ராஜாஜி. ஆமாம், மாறுபட்ட தலைவர். காங்கிரஸை வீழ்த்தி தான் திமுக ஆட்சிக்கு வருது. காமராஜர், காமராஜர் தோற்றுக்கூடாதுன்னு அண்ணாவே வருத்தப்பட்டார். அப்புறம் இப்போ தமிழ்நாடே வருத்தப்படுது, அது வேற விஷயம். அப்போ கலைஞர்கிட்ட போய் உட்காந்த உடனே டீராஜதான் என்ன பேசினார் அப்படின்னு அந்த கரகரத்தை குரலில் சொன்னார். எனக்கு அப்போ 89-90 எனக்கு என்ன வயசு இருக்கும் பாருங்களேன். அப்போ நான் சும்மா இல்லை, அம்மா என்னடா அம்மா அம்மான்றவங்க உங்களுக்கு தான் அம்மா எனக்கு சும்மா அப்படி இப்படின்ன மாதிரி ஜெயலலிதா ஏதோ ஒன்று இருக்கு. இன்னும் சிரிச்சு அப்படியே செஞ்சு அப்படியே ஒரு ஆக்ஷன். டிஆர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, இப்பயும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு டிஆர். அப்படி இப்படின்னு ஒன்று டிஆர் மாதிரிலாம் ஒன்று ஒன்று கலைஞர் சிரிச்சுட்டாரு. ஒரு பெரிய தலைவர், அவர் என்ன கேட்குற பவ்யமாக எல்லோரும் பேசுவாங்க. நான் இயல்பாக இருந்தேன், அந்த இளங்கன்று பயமரியாதுன்னு. அப்போ தான் முதல் சந்திப்பு. அதுக்கப்புறம் நான் முரசொலியை ரெகுலராக படிப்பேன் சாதாரணமாக. ஏன்னா என்ன சொல்கிறார் ஏது சொல்கிறாருன்னு எனக்கு அவர் மீது நிறைய மரியாதையை அப்புறம் ஏற்படுத்தினது என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் வைகோ. அவர் கலைஞரிடம் இருந்த உழைப்பை அதிகமாக பெற்று அதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு பல சேவைகளை செய்தவர். அரசியலில் உயரங்களுக்கு வரார் வரல அதெல்லாம் வேறு, கலைஞர்கிட்ட உழைப்பை கற்றுண்டார் அவர். ஏன்ட்டா அதை பற்றிலாம் பல மணிக்கணக்கில் பேசியிருக்கார். அது எல்லாத்தையுமே இன்றைக்கி ஒரே நேரத்தில் சொல்லிடுவார். வைகோவை இந்த அம்மா புடலை போடுறாங்க வேலூர் ஜெயில். இப்போ அடிக்கிற வெயில் மாதிரி வேலூருக்கு சிந்திக்கவே முடியாது எவனும். கலைஞர் போய் பார்த்தார், அதான் கலைஞர். அதெல்லாம் அரசியல் தனி மனித பகை கிடையாது. அரசியல் ரீதியாக எல்லாரையும் ஒரே நேரத்தில் புகழ்பட முடியுமா? முடியாது. இறைவனுக்கு தான் அர்ச்சனை பண்ண முடியும், டெய்லி போய் தனி மனிதர்களுக்கெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் அதை மனசில் வைக்கலை கலைஞர். அவர் கலைஞர்கிட்ட பல விஷயம் வைகோவர்கிட்டேருந்து சொன்னேன். சோசார், ஆமாம், சோசார் சித்தாந்த ரீதியாக வேறு ஒரு துருவம். அவர் இன்னும் சொல்லப்போனால் மியூசிக் அகாடமிலையும் காமராஜர் ஹால்லையும் ஒரு கூட்டத்தை கூட்டி திமுகவுக்கு ஓட்டு போடாதேன்னு சொல்லுவார். அடுத்த நாள் காலத்தால் சோசார் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டால் கோபாலபுரத்தில் கலைஞர் கொடுப்பார். ஓ, அதில் என்ன பெரிய விஷயம், நுணுக்கம் என்ன சூட்டமுன்னா, சோ யாருன்னு தெரியும். அவர் மனசில் இருக்கிறத பேசுகிறார். அவர் இந்த வாரம் ஒன்று அடுத்த வாரம் ஒன்றெல்லாம் பேசலாம். அவர் விடுதலை புலி எதிர்ப்புனா விடுதலை புலி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்புனா திமுக எதிர்ப்பு. அவர் ஹி நெவர் காம்ப்ரமைஸ் ஹிஸ் ஓன் பிரின்சிபிள்ஸ். கலைஞருக்கு கலைஞரை நன்றாக அறிந்தவர் சோ. சோவை நன்றாக அறிந்தவர் கலைஞர். சோவுக்கும் சோ ஏதாவது சொல்லியிருக்காரு? சோவுக்கும் இந்த அம்மாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பு. கடைசியில் அவர் பையன் கல்யாணம் போது இந்த ரிலேஷன்ஷிப் சரியில்லை, இந்த அம்மா வரல. ஒட்டுமொத்த குடும்பத்தோடையும் அழகிரி உட்பட எல்லாரோடையும் அந்த திருமணத்துக்கு சென்று கௌரவப்படுத்தினார் சோவை கலைஞர். அந்த முன்னாள் முதலமைச்சர் துணிச்சலுக்கு பெயர் போன ஜெயலலிதாவினுடைய ஒரு நீண்ட நாள் நண்பர், அவருடைய அன்பை பெற்றவர் சோ ராமசாமி, தூக்களக ஆசிரியர். என்ன இருந்தாலும் அங்கே தான் போய் இப்போ அவரை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க பொலிட்டிக்கலி பர்சனலாக அப்படின்னு இன்னொருத்தர் சிந்திச்சார்னா போவாங்களா? 15 பேரோட குடும்பத்தோட கல்யாணத்துக்கு போனாங்க சார். அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ளக்கூடிய அதுதான் எதிரிகளை தன்வயப்படுத்தக்கூடிய அந்த திறன்கிறது இல்லாமல் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் அவருக்கு இருக்கிற மாதிரி யாருக்கு டாலரன்ஸ் கிடையாது. இப்போ தமிழறிவு மணியன் வந்து சென்னையில் அப்பளம் பொறிக்கிற மாதிரி பொறிச்சு எடுக்கிறார் இன்றைக்கும். ஆமாம், விமர் தமிழறிவு மணியன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப தூய்மையானவர், நேர்மையானவர். அவங்களாம் வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம், எல்லாரும் பேசலாம். ஆனால் அவருக்கு பாரதியார் விருது கொடுத்தார். அப்போ அந்த மீட்டிங்கில் இப்போ 1,00,000 ரூபாய் நான் இப்போ தான் தனி பணத்தை பார்க்குறோம், பாரதியார் விருது எனக்கு கொடுத்தாருனாரு. அவருக்கு வீடு கஷ்டப்பட்டுருக்காருன்னு அரசு வீடை கொடுத்தார் கீழ்பாக்கத்தில். அந்த இதில் கீழ்பாக்கம் தான் பச்சை பாஸ் காலேஜ் எதிர. ஆமாம், டெய்லர்ஸ் ரோடா அங்கே. அவ்வளவையே முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருனுடைய இதயத்தில் நங்கூரம் போட்டு உட்கார்ந்த பத்திரிகையாளர் சோலை, இப்போ இல்லை மூத்த பத்திரிகையாளர் மறைந்த சோலை அண்ணன், அம்மாவினுடைய ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய அன்பை பெற்றவர், எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவோடையும் நெருங்கிய ஒரு தொடர்பில் இருந்தவர் பத்திரிகையாளர் அண்ணன் சோலை. அவரும் பிராண்டு எம்ஜிஆர் ஏடிஎம்கே கலைஞரை காட்டமாக விமர்சித்து எழுத இல்லை இல்லை பயங்கரமாக அலை ஓசையில் அதெல்லாம் எல்லாத்துலேயும் எழுதியிருக்கார் அவர். எம்ஜிஆருடைய நீங்கள் நானும் உட்காந்துருக்கிற மாதிரி எம்ஜிஆர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், கால் மேலே காட்போல் உட்காந்துருக்கிற படம்லாம் நான் பார்த்துருக்கேன். சோலை என்ன எம்ஜிஆர் உட்காந்துருப்பார் பக்கத்தில், அதெல்லாம் அவ்வளோ. அவர் பிராண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதன். அவருடைய கடைசி சோலையனுடைய கடைசி காலத்தில் சோலையோட போய் பல முறை நான் கலைஞரை பார்த்துருக்கேன். என்னை கூப்பிட்டு போவார் சோலை, ஒரு கம்பெனினா உதவியாளராக கூட நண்பரா
சிஷ்யனா எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்போ அந்த பழைய பகையெல்லாம் வச்சுக்காமல் பகைன்னா என்ன கருத்து ஒரு தனிப்பட்ட சொத்தையாக எடுத்துன்னு போயிட்டார். கோபால ஒருத்தன் சொத்தை எடுத்துன்னு போயிட்டார். சோழ இல்லை சோழ கலைஞர் எதையும் டீல் பண்ணுவார். மாதேஷ் எவ்வளோ ஒன்றாலும் ஒரு மணி நேரம் கலைஞரை விமர்சிச்சுட்டு நேரம் போய் அவரை பார்த்தா ஒரு காஃபி சாட்டேனே நல்லா இருக்கே உடம்பு பார்த்துக்கே அப்படின்னு வருவார். அடுத்த நாள் முரசில் பாக்ஸ் வரும், பிச்சு எடுத்துடுவார். சரி, அவர்னு இல்லை, சோழ எவ்வளவோ சொல்லியிருக்காரு. பழகருப்பையா, பழகருப்பையாவை கலைஞர் மாதிரி பாராட்டினது கிடையாது. பழகருப்பையாவை கலைஞர் மாதிரி போட்டு புரட்டு பரோட்டா போட்டு கொத்து பரோட்டா அடித்தவங்க கிடையாது. பழைய கருப்பண்ணுவார். பழைய கருப்பையா, பழைய கருப்பா கருணாநிதி என்ன கடவுளான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஆனால் கலைஞரை விமர்சித்து விட்டு தமிழ்நாட்டு அரசியலே கலைஞரை அதிகமாக விமர்சித்தவரெல்லாம் அவர் அடுத்த நாள் கூட்டோ எங்கேயாவது பார்த்தாலோ அடுத்த ஃபங்க்ஷன்லையோ பார்த்து அவருக்காக அந்த மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய அது ஒரு பெரிய குணமுள்ள தலைவர் கலைஞர். அதை நான் சொல்கிறதுக்கு எந்த சோழைக்கு என்ன பண்ணார் இல்லை, சோழையினுடைய கடைசி காலத்தில் அவருடைய உடல்நிலையெல்லாம் சரியில்லாத இருக்கும்போது தன் பையன் இன்றைய முதலமைச்சரை வச்சு பார்க்க வச்சார். பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து ஏவா வேலு அவர்கிட்ட கலைஞர் சொல்லி சோழையை கொஞ்சம் பார்த்துக்கியா உடம்புடம் முடியல அப்படின்ற உடனே நான் போய் சோழையை வேலண்ணன் வீட்டுக்கு அழிச்சிட்டு போயிருக்கேன். நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் வீட்டுக்கு அவர் ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. உடல்நிலை கருதி என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுருக்காரு. இன்றைய முதலமைச்சரையும் கலைஞர் பேசியிருக்கார், சோழையை பார்த்துக்குங்க, எம்ஜிஆர் ஆள் ஜெயலலிதா ஆள் 50 வருஷம் நம்மளை போட்டு பின்னி எடுத்தார். அப்போ இவ்வளோ சோசியல் மீடியாலாம் கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து பத்திரிக்கை தான், பிரிண்ட் மீடியா தான், பிரிண்ட் மீடியா உச்சம் போட்டு பாக்ஸ் கட்டுவார். இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, தமிழ்நாடே போச்சு. சோழ தான் சொன்னார், நான் எழுதின 8 கால தலைப்பு, நான் கலைஞரை எழுத்து திமுக எழுத்து எழுதின விமர்சனங்கள்லாம் வேறு ஒருத்தனாக பண்ணியிருந்தேன்னா அது நிலைமையே வேறு அப்படின்வார். அதை மனசில் வச்சுக்கல. நான் எவ்வளோ எழுதியிருக்கேன் என் காலத்தில் சோழ ஏன்னா சோழையோட எனக்கு மிக நெருங்க நட்பு உண்டு அவரோட பேருக்கு. எதுக்கு இதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது தான் நினைப்பேன், ஒரு சித்தாந்த ரீதியாக வேறையாக இருந்தாலும் வேறு கட்சி தலைவர்களுடைய அபிமானம் பற்றாலும் அதையெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டார். சரி, ரைட்டு. அதை தமிழறிவு மணியனையும் நாஞ்சில் சம்பத்தையும் நல்லை கண்ணனையும் பழகருப்பையாவையும் ஏன் இவ்வளவு, ஏன் எனக்கு ஒரு மிக நெருங்கிய நண்பர் அவரும் இல்லை. இப்போ எல்லாரும் காலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுச்சு எல்லாரையும். காளிமுத்து முன்னாள் அமைச்சர், அவர் மாதிரி தமிழில் கலைஞரை பின்னி எடுத்தவர் யாரும் கிடையாது. அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, எவ்வளவோ பேசியிருக்காரு கலைஞரை, ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்கல. காளிமுத்துவை அவர் அரவணைக்கும் அரவணைச்சார், திருப்பி கட்சியில் வந்தார், அவன் நம்மளை திட்டினானே அப்படின்லாம் சொல்ல மாட்டான். சோ அதுதான் சொல்லுவார், அவருடைய பண்பு வேறு, அவருடைய உழைப்பு வேறு. அதுக்காக சோ இறங்கி வந்து நாளை கலைஞரை காந்தி அப்படி மகாத்மா காந்தி அப்படி அவர் மாட்டி அவர் எழுதுவார் விமர்சனம். இந்த தனி மனித இந்த விமர்சனங்களையும் சித்தாந்த ரீதியாக எழுதுறதையும் தனிப்பட்ட முறையில் எடுத்து பகைமை பாராட்டாதவர். பகைமை பாராட்டாத ஒரு பண்பு என்பதே ஒரு பெரிய தலைவனுக்கு தான் இருக்க முடியும். இப்போ ராஜாஜி, புதரிஞர் ராஜாஜி மகாத்மா காந்தியினுடைய மனசாட்சி, கலைஞரின் மனசாட்சி காலம் சென்ற முன்னாள் அமைச்சர் முரசொலிமாறன், திராவிட இயக்கத்தினுடைய கரு ஊழம் அவர். திராவிடன் ஃபிலாசபி ஐடியாலஜியெல்லாம் அவர் திராவிட இயக்க வரலாறுன்னு எழுதியிருக்கார் அவர். ராஜாஜி எப்படி மகாத்மா காந்தி மனசாட்சியோ அதே மாதிரி கலைஞரின் மனசாட்சியோ முரசொலிமாறன். அந்த முரசொலிமாறன் சவுத் மெட்ராஸ் கேண்டிடேட்டாக இருக்கும்போது ராஜாஜிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ராஜாஜி ஆசீர்வாதம் பண்ணுறார், படம் இருக்குது. ராஜாஜி என்ன துருவம், ராஜாஜி யார், அவர் பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் காமராஜர் யார், அதெல்லாம் சி இது இதுதான் கலைஞர்கிட்ட இன்றைக்கி கற்றுக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2024 என்ன தேவைன்னா தனி மனித வெறுப்பும் வெறுப்பும் உச்சத்தில் இருக்குது. நீ யோகியமா, நான் யோகியமா, அவன் யோகியமா, இவன் யோகியமா, ஒரு மையப்புள்ளியில் நின்று சிந்திக்கிற ஒரு சூழல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அறவே போயிடுச்சு. தனி மனித விரோதமும் குரோதமும் கொப்பளிக்குது. கலைஞர் அப்படி இல்லை, அவர் ஐடியாலஜி ரீதியாக மிகப்பெரிய வேறு துருவங்களில் நின்னா கூட எல்லாரையும் அரவணைச்சிட்டு எல்லாரையும் அவரால் கலைஞர் வைரமுத்துக்கு எவ்வளோ க்ளோஸு அது ஊருக்கு தெரியும், அதை விட க்ளோஸு வாலியண்ணனுக்கு. ஏன்னா வாலியண்ணனுக்கு எனக்கும் உள்ள உறவுகள் தெரியும். வாலி அவ்வளோ சொல்லியிருக்காரியோ வேற வாலியண்ணனுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் வாலியண்ணன் இல்லை. இப்போ வாலியண்ணன் உடம்பு சரியில்லை இருக்கும்போது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருக்கும்போது கலைஞர் இது என் பர்சனல் நம்பரையா, சண்முகநாதன்ட்ட கூட நீ சொல்லவேணா, என்கிட்ட பேசியா போனாலும் பேசியா, அவர் எம்ஜிஆருக்கு எப்படி பாட்டு எழுதுரு, எம்ஜிஆரை முதலமைச்சராக உட்கார வைத்தது வாலியினுடைய பாடல்களுக்கு ஒரு பங்கு உண்டு இல்லையா, வாலி சாருடைய பாட்டுக்கு ஒரு பங்கு உண்டு, அவருடைய படகோட்டியோ அவருடைய ப
பல படங்கள் சாகாவரம் பெற்றவை, அமரத்துவம், நாலு தலைமுறை மூணு தலைமுறையை பார்த்தவர் அவர். எம்ஜிஆருக்கும் எழுதியிருக்கார், சிம்புக்கும் எழுதியிருக்கார், தனுஷுக்கும் எழுதியிருக்கார். வாலி அவர் சொல்லுவார், நான் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கும்போது, ஆற்காடு வீராசாமி அப்போ ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பாருன்னு சொல்லி பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் இவர் போய் பார்த்து என்னுடைய பர்சனல் செல் நம்பர் தர நீ பேசுன்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு மனசு வேணும். அவர் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆரை தூக்கி நெறித்தினார் அவர் பாடல்களால். வாலி காவிய கவிஞர் வாலின்னு இது சொன்னார். அவதார புருஷன் ஆனந்தவுடன் எழுதுகிறார். இவர் பெரியார் வழி வந்தவர், அண்ணா வழி வந்தவர். அவர் ராமாயணத்தை அவதார புருஷன் எழுதுகிறார். பிறப்பில்லாதவன் பிறப்பெடுத்தான் நம் பிறப்பை அறுப்பதற்காகன்ட்டு ஆரம்பமே அது சூப்பராக இருக்கும். அந்த அவதார புருஷன் எழுதும்போது முதல் ஃபஸ்ட்டாக ஆனந்தவுடனை படிச்சுட்டு முதல் ஃபோன் கலைஞர்கிட்ட வரும் வாலிக்கு. என்கிட்ட சொல்லுவார் வாலி, என்ன பிரமாதமாக இருக்கியா, நல்லா இருக்கியா, சித்தாந்த ரீதியாக பெரியார் தட்டலுக்கு போவார், இதை பற்றி எழுதுவார், அண்ணாவோட சொல்லுவா, அண்ணாவோட போவார், பெரியார் என்னுவார். அது அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை, அவர் ஏற்றுக்கொண்ட தலைவர். ஆனால் இந்த தமிழ் இது வரும்போது இதில் இருக்கிற சிறப்பு, வாலி, ஆனந்தவுடன், அவதார புருஷன், கண்டென்ட்டு, இது ஒரு சூப்பர். அங்கே தான் கலைஞரை நினைவு கூறப்படணும். சரியாக கலைஞர்கிட்டேருந்து கத்துன்றது தான் இந்த வார்த்தையை. நான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுனர். இதை அண்ணாட்டேந்து அவர் சொன்னார், அதை தான் வாழ்நாளில் கடைபிடிச்சார். இல்லை, நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஆண்டாள் பெருமாள் காலையில் கோயில் குளம்ன்ட்டு போயிட்டு கோபாலபுரமும் போனால் அதையெல்லாம் எப்படி சொல்லுவார்? நெத்தியில் இந்த பொட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே போவோம். நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறது நம்ம என்ன கட்சி தொண்டனா? அது இல்லை, நம்ம கழக தொண்டனும் இல்லை, கட்சி தொண்டனும் இல்லை. கலைஞருடைய அன்பை பெற்றவன் அவர். கோபாலபுரத்தில் இருக்கும்போதே அவர்கிட்ட பெரியாழ்வார் பாத்திரம் சொன்னேன், என்ன வீடு பக்கத்தில் இருக்குங்க நீங்கள், கடவுள் இல்லைன்றங்க. அது சிரிச்சிட்டார் ஒரு தடவை. அவர்கிட்ட எல்லாம் பேசலாம், ஒரு பெரிய தலைவருங்க. பாசுரம் சொன்னீங்க எல்லாம். நான் இதில் திருக்குவளையில், அதுக்கு முன்னாடியே திருக்குவளை இருக்கு அண்ணன், நீங்கள் இருந்த அவர் வீடு இருக்கிற திருக்குவளை. அப்போ திருக்கோழிலின்னு பேர் எட்டாம் நூற்றாண்டில், இப்போ தான் திருக்குவளை. தேவார காலத்தில் அதுக்கு திருக்கோழிலி. விண்ணுளார் தொழுதத்தின் விளக்கினை, மண்ணுளார் வினை திருக்கும் மருந்தனை, பன்னலார் பயிலும் திருக்கோழிலி, அண்ணலார் பாதம் அடி தொழுது உய்மேனு அப்படின்னு உடனே என் கையை பிடிச்சார். இன்னொரு தடவை சொல்லியா என்னையா தமிழ். அவருக்கெல்லாம் தெரியும், நீங்கள் ஒன்று தெரியணும், கம்பராமாயணம், மகாபாரதம், ராமாயணம், தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், அவரளவுக்கு யாரும் படித்தது கிடையாது. அப்படியா? பின்ன என்ன, சும்மா நுனிப்புள் மைந்தவர் இல்லை கலைஞர், டீல் பண்ண முடியாது. இல்லைனா என்னையா தேவாரமா திருக்கோழிலே ஆமாயா அப்படின்னாரு. அப்போ சொன்னேன், அண்ணன் விளையாட்டுக்காக சொல்ல, அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன், பல அமைச்சர்களோடு போயிருக்கேன், தனியாகவும் போயிருக்கேன். அவர் வீட்டுக்கு எதிர பாடல் பெற்ற சிவஸ்தலம், அவர் வீட்டுக்கு எதிராக நல்ல கோவில் குளம், அங்கே வளர்ந்துருக்கார் அவர். அவன் அப்பா மியூசிக்கில் தெரியும் அவருக்கு, அவர் கர்நாடக இசை தெரியும், தமிழில் எல்லாம் விளையாடியிருக்கார். அங்கேருந்து திருவாரூர், தியாகேசா மகாராஜா செங்கோல் வச்சுருக்காங்க, அங்கேருந்து திருவாரூர் போகிறார். திருவாரூர்லேருந்து கோபாலபுரம், கோபாலபுரத்தில் கிருஷ்ணர் கோவில், வேணுகோபாலசாமி, வாயுல் வையகம் கண்ட மடநல்லார், ஆயர் புத்திரன் அல்லன், அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன், மாய நன்று மகிழ்ந்தனர் மாதரன். அவர்கிட்ட சொன்னேன், அண்ணே ஒரு அருமையான பாசுரம் அப்பதியாழ்வார் அண்ணே அப்படின்னாரு. நல்ல ஒரு அன்பாக இருப்பார், அவரை மாதிரி நேசிக்கிற தலைவர் முடியும். எதாவது வேணுமான்னு கேட்டார், எனக்கு இன்னும் ஒன்று வானா, உங்களோட அன்பு இருந்தால் போகிறோன்ட்டு. என்கிட்ட சோசார் கூட சொல்லுவார், உங்கள் தமிழ் மயக்கத்தில் இருக்குங்க நீங்கள்லாம், எல்லோரும் சும்மா ஜாலியாக பேசுவார். நம்ம என்ன அவர் கலைஞரை பார்த்தா எப்படின்னா, அவர்கிட்ட பேசிட்டு ஒரு மணி நேரம் வந்தாலே அந்த ஆளுமை அவர்கிட்ட அவர் என்ன கேட்கணுன்ற, ஏதாவது சப்போஸ் மனித மனம் தானே, ஏதாவது ஒன்று கேட்கலான்னா கூட அவரோட அவர் தமிழை பார்த்துட்டு பருவம் வந்துடும். வீட்டுக்கு வந்த பிறகு தான் ஏதாவது கேட்டிருக்கலாமே ஓ அப்படின்னு தோணும். என்ன ரசிப்பீங்க? ரசிப்புன்னு என்கிட்ட விஜயகாந்த் சொன்னார் கேப்டன், அவர் என்னுடைய நலன்னு அவரும் போய் சேர்ந்தாருப்பா. நல்ல அவர் சொல்லுவார், யோ அரசியல் ரீதியாக கூட சில சமயம் கலைஞரை சந்திக்கணும் ஒரு சூழ்நிலை பண்ணும்போது கேப்டன் என்கிட்ட சொன்னது, என்னால் உலகத்தில் யாரை வேணாலும் பார்த்துட்டு விஜயகாந்தாக போயிட்டு விஜயகாந்தாக வர முடியும், வெளியில் விஜயகாந்தாக ஒரு வீட்டுக்கு போயிட்டு விஜயகாந்தாக வர முடியும், கலைஞர்கிட்ட மட்டும் விஜயகாந்தாக போயிட்டு விஜயகாந்தாக வர முடியாது. என்ன விஜய் அப்படின்னு கைப்பிடிச்சாருன்னா க்ளீன் போல்டு மிடில் ஸ்டம்ப் எகிரிடும், இந்த விளையாட்டுக்கு நான் வரல அப்படின்ட்டார் அவர். ஓ அப்போ அந்த ஆளுமை எப்படி மிஸ்மரிசம் மந்திரத்தில் மாங்கால இல்லை, அந்த ஒரு வார்த்தை அப்படி என்னையா என்னையா அப்படின்னா போடும் அந்த கரகரத்த குரல், அந்த பார்வை கண்ணாடி கட்டி துடைச்சிட்டு அப்படி பார்த்தாருன்னா மனுஷன் க்ளீன் போல்டு. அந்த ஆற்றலை இறைவன் அவருக்கு கொடுத்துருக்கான், அவங்க இயற்கைன்னுலாம் இறைவனுடைய மிகப்பெரிய. ஏன்னா திருக்கோவிலைக்கு பக்கத்தில் எங்கேயோ ஒரு கிராமம் திருக்கோவிலையில் பிறந்துட்டு மெட்ராஸுக்கு எங்கள் சென்னைக்கு வந்து
சினிமாவில் கொடி கட்டி பறந்து பராசக்தியில், அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து அரசியலில் எல்லாம் பண்ணி 60 ஆண்டுகாலம் 70 ஆண்டுகாலம் தமிழ்நாட்டில் பேசக்கூடிய கலைஞர் அந்த மந்திர சொல் இன்றைக்கும் ஒழித்து கொண்டிருக்குன்னா காரணம் என்னென்னா மிக கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரன். சும்மா இதெல்லாம் ஒரு நாளில் வந்தது இல்லை. ரோம் வாஸ் நாட் பில்ட் ஏ சிங்கிள் டே அப்படின்னு, ரோமாபுரி ஒரு நாளில் உருவாக்கப்பட்டதில்லைன்னுவான். கலைஞருக்கு பின்னாடி அவரை இயற்கை ஒரு அழகிய சிற்பம் மாதிரி செதுக்கியிருக்கு. அவர்கிட்டருந்து கத்துன்றது என்னென்னா மிக கடுமையான உழைப்பு. அதான் வைகோ சொன்னாரே, அவர்கிட்ட உழைப்பு அப்படின்னு சொன்னார். ஆன்மீகவாதிகள் மடாதிபதிகள், ஏன்னா ஒருபடி மேலே போய் புட்டபர்த்தி சாய்பாபா நேரடியாக வந்து அவரை பார்த்ததா இருக்கும், குன்றக்கூடிய அடிகளார், ஆமாம், இந்து முன்னணி திரு ராமகோபாலன், அவங்களையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? அதெல்லாம் சார் தனி மனித விரோதம் கிடையாது. அதுக்காக அவர் உடனே நாராயணன் வந்ததுன்னா என்னோட வேணுகோபாலசாமி கோயிலுக்கோ திருவள்ளிக்கணி பாரசாதி கோயிலுக்கோ ஒரு வாரம் நானும் நினைக்கல, அவரும் அதை இல்லை. உடனே நம்ம இது என்ன மனமாற்றமும் இல்லை மதம் மாற்றம் இல்லை அந்த மரியாதையை கொடுப்பார், அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பார், அந்த ரெஸ்பெக்ட் த ஃபீலிங்ஸ், உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுக்குற தலைவர் அவர். அதுதான் அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கணும். அவர் ஒரு நாம் எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வருவோம், ஏன்னா என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒரு தடவை போனார் அவரை பார்க்க, நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நான் உட்காந்து பேசிகிட்ருக்கேன், திருப்பதியிலேருந்து வந்து ஒரு பையன் கொடுத்தான், என்ன அப்படின்னாரு, திருப்பதி லட்டு, எல்லோரும் இது வரைக்கும் வாழ்க்கையில் எனக்கு அல்வா தான் கொடுத்துருக்கான், நீ தான் முதல்ல லட்டு கொடுத்துருக்க அப்படின்னார். கலைஞரை மாதிரி நெஞ்சிலும் தோல்வியை சுமந்த அவர் முதுகில் எவ்வளோ துரோகங்கள் எவ்வளோ கத்தி கொடுத்துருக்காங்க தெரியுமா? அரசியல் ரீதியாக எவ்வளோ துரோகங்களை சந்திச்சிருக்காரு தெரியுமா? அவர் இன்னொருத்தனார் தான் படுத்திருப்பான், அரசியலுக்கே வரமாட்டான், துண்டை காணும் துணியை காணும் ஓடிருப்பார். எவ்வளவு துரோகம் எவ்வளவு அதெல்லாம் தாங்கிண்டு ஏங்க 1977-87 மூன்று தடவை மூன்று சட்டமன்ற தேர்தலில் அபரிமிதமான ஒரு செல்வாக்கோடு மறைந்தும் மறையாமல் இன்றைக்கும் எப்படி சந்திரன் சுடர் விட்டு குளுமையாக இருக்கோ அந்த மாதிரி எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் புரட்சி தலைவர், இன்றைக்கும் ஒரு ஹீரோ தமிழ்நாட்டுக்கு. 3 முறை தொடர் தோல்விங்க, உன்னால் 1 தோல்வியை தாங்க முடியுமா? 3 தடவை சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொடர் தோல்வி, அதுக்கு பிறகு ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு ஒரு இயக்கத்தை நடத்தி ஒரு தலைவன் தலை நிமிர்ந்து நிற்கிறான், இயக்கத்தை உயிர்ப்போடையும் எழிலோடும் பொழிலோடும் வச்சுருக்கேன்னா விளையாட்டான விஷயமா? அந்த 10 வருஷத்தில் எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை போராட்டம், எத்தனை திருமண வீடுகளில் பேசியிருப்பார், எத்தனை உண்ணாவிரதம், எவ்வளவு எழுதியிருப்பார் உடன்பரப்புக்கு, முரசொலியில், அசம்பிளியில் எதிர்கட்சி தலைவர், சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர், நாட்டில் எத்தனை கல்யாணம், ஒரு நாளும் சும்மா இருந்தது இல்லைங்க. கடைசி காலத்தில் முடியாத போது கொஞ்சம் காலம் அவரை ஓய்வு எடுக்க வச்சதே தவிர ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்த தலைவன் அதெல்லாம் சும்மா சொல்ல முடியாது. எவ்வளவோ சித்தாந்த ரீதியாக மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவரை மாதிரிலாம் ஒரு தோல்வியை அந்த அதெல்லாம் எல்லாம் சொல்லுவான், தோல்வியை படிக்கட்டாக்கு, பேசலாம் எழுதலாம், வாழ்க்கையில் அதை சந்திக்க முடியாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அதெல்லாம் கடைபிடிக்க முடியாது. அதெல்லாம் அவருடைய எங்க சூரியன் 6 மணிக்கு உதிக்கிறான்னா 5 மணிக்கு எழுந்துருவாருங்க. அவரை மாதிரில உழைச்ச என்னங்க எத்தனை பேச்சு எத்தனை எழுத்து, அவர் கால்படாத ஏதாவது கிராமம் தமிழ்நாட்டில் உண்டா? இன்றைக்கி இந்த கட்டமைச்ச இந்த பில்டிங்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த பேஸ்மெண்ட்டு கலைஞர் போட்டது சும்மா கிடையாது. இன்றைக்கி திமுக இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த பில்டிங் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கு அது இந்த பில்டிங் இவ்வளோ பளபளப்பாக அழகாக இருக்குது, இப்படி இருக்குது, இன்றைக்கும் அது உயிர்ப்போட இருக்குது அப்படின்னா திமுக உயிர்ப்போட இருக்குன்னா அதுக்கு கலைஞருடைய மிக 75 ஆண்டு காலம் மிக கடுமையான உழைப்பு. ஏன் அவரை பர்சனலாக சொல்கிறான்னா, ஒரு தலைவன் எத்தனை பேர் கட்சியிலேருந்து போயிருக்காங்க, எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க, எதையும் அவரை பாதிக்கலை. அவர் திட நம்பிக்கை, அந்த மனதைகிரியம், அந்த ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதிப்பாடு, இவ்வளவு இருந்தும் மாற்றாரை மாற்று சித்தாந்தத்து உள்ளவர்களை அவரை போல நேசித்த ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் நம்ம காலத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப அரிது. அவர் மறைந்த அன்றிலிருந்து தொடர்ச்சியாக 2 நாட்கள் நீங்கள் ஒரு வர்ணனை பண்ணீங்க சன் டிவியில் வந்து, தொடர்ச்சியான வர்ணனை, அந்த வர்ணனை அது ஒரு தொடர் வர்ணனையாக இருந்தது. அது எப்படி அவ்வளோ நேரம்னாலும் பேசவே முடியுமா? என்னன்னா அவருடைய அவர் மீதான ஒரு ஈர்ப்பு, அதான் சொல்கிறேன், சோசார் என்னிடம் சொன்னது, வாலி என்னிடம் சொன்னது, சோழ என்னிடம் சொன்னது, ஏன்னா நான் 68 பிறந்தேன், 68 சிஎம் அவர் கலைஞர், விளையாட்டு இல்லை. சோசார் சொன்னது, சோழ என்ன, வாலி என்ன, ஒவ்வொருத்தருக்கும் வாலி என்ன சினிமா,
சோசார் ஒரு பத்திரிக்கை, இவர் இந்த பக்கம் சோழையன்ன ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கார். எவ்வளோங்க இப்போ இப்போ சமீபத்தில் இருந்த ஆரம்பி ஒரு நாள் சொன்னார், ஆரம்பி மாதிரி கலைஞர் அரசியலில் டீல் பண்ணவர் கிடையாது, எம்ஜிஆர் பக்கத்தில் இருந்து தளபதியாக இருந்து எம்ஜிஆர் மட்டும் கலைஞருக்கு சிம்மசோ போனமா இல்லை, ஆரம்பியும் இருந்தார். ஆரம்பி ஒரு ஆலயம்னு வளமுருஜான் புக் எழுதியிருக்கார், அருளாளர் ஆரம்பியரை பண்ணு. அவர் வந்து சிம்மா சத்யாஸ்டுடியோ மேனேஜர் மட்டும் கிடையாது, அவர் பொலிட்டிக்கலாக எம்ஜிஆருக்கு பின்னாடி பெரிய பிரெயினாக இருந்தார், அவர் ஆளுமை மிக்கவராக இருந்தார். எம்ஜிஆர் ஒரு பெரிய தலைவனாக அரசியலில் தூக்கி நிறுத்தினதில் ஆரம்பிக்கும் ஒரு பங்கு உண்டு. பண்டூட்டு ராமச்சந்திரன் இப்பயும் இருக்கார், அதே மாதிரி பல பேர் இருக்காங்க. ஆனால் அந்த ஆரம்பி ஜெயலலிதா அம்மா கவர்மெண்ட்லேயும் மினிஸ்டராக இருந்தார், எம்ஜிஆர்கிட்ட கேட்கவே வேணாம். ஆனால் அந்த ஆரம்பியினுடைய கடைசி காலங்களில் அவரோட பிறந்த நாளுக்கு அவர் வீட்டுக்கு நேராக போய் அவருக்கு ஒரு அரசியல் ரீதியாக மரியாதையை கொடுத்து யாருங்க செய்வா, ஒரு 10-20 வருஷம் ஒரு பெரிய எம்ஜிஆர்கிட்ட இருந்துட்டு தொடர் தோல்வியை எம்ஜிஆர் கலைஞருக்கு காரணம் கொடுத்ததில் ஆரம்பிக்கும் ஒரு பங்கு உண்டு. அதாவது கலைஞர் சொல்லியிருக்காராம், அதாவது எம்ஜிஆரை வீழ்த்த வேண்டுமென்றால் தோற்கடிக்க வேண்டுமென்றால் முதல்ல ஆரம்பியை நம்ம தோற்கடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு சொல்லி. அந்த ஆரம்பி இவரோட பக்கத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், எங்கே அடித்தார் நீங்கள் எப்படி விழுவீர்கள் என்று எங்களுக்கு தெரியும், அந்த கலை தெரியும், என் தலைவனுக்கு தெரியும் அப்படின்லாம் ஆரம்பி பேசியிருக்காரு. எம்ஜிஆரை வச்சுட்டு எம்ஜிஆர் ஏடிஎம்கே மீட்டிங்கில் பழசெல்லாம் வச்சுக்கல, இவர் எம்ஜிஆரோட சேர்ந்து நம்மளை திட்டினார, விமர்சித்தார், இவரை கண்டுக்கூடாது நம்ம தமிழறிவு முனையம் காமராஜர் பாலிசியில் வந்தாங்க, அவர் எவ்வளோ பேசியிருக்கார், அவருக்கு அவருக்கு வீடு கொடுத்து விருது கொடுத்தாரு. எதுக்கு நான் சொல்கிறேன், பழகர் பையா எதுக்கு சொல்கிறேன், நஞ்சில் சம்பத்தை எவ்வளோ பேசியிருப்பார் எம்டிஎம்கேலேருந்து, அதெல்லாம் பகையை வச்சுக்க மாட்டார். நானே ஒரு தடவை என்ன பண்ணேன், என்னுடைய சொந்த அனுபவமே, நங்கநல்ல ஒரு பக்கத்தில் அந்த ஒரு ஏதோ மெட்ரோ இந்த தேர்தலெலாம் நடந்தது சாதாரணமாக, சென்னை மாநகரத்தில் ஏதோ ஒரு வார்டு எலெக்ஷன் நகர்ப்புற உள்ளாட்சி. ஆமாம், அப்போ என்ன ஆச்சு, ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சது. நான் உடனே என்ன எழுதிட்டேன், மக்களுக்கு சிஸ்டத்தின் மேலே, ரஜினி சொல்கிற மாதிரி சிஸ்டத்தின் மேலே நம்பிக்கை இல்லை, நம்மளை வழிநடத்துகிற நல்ல தலைவர்கள் இல்லை, தலைவன் மீதும் தத்துவத்தின் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை குறையிறது. இப்போ மெட்ராஸில் நீங்கள் பார்த்தா சவுத் மெட்ராஸில் எல்லோரும் படித்தவங்க அதிகமாக இருக்கான், எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குது, 52-54 தான் இருக்குது. சரி ரைட்டு, 60% மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ஏன் ஓட்டு போட வரமாட்டேன்றாங்க, 3 நாள் லீவ் ஊருக்கு போயிட்டாங்க, இது எந்த காரணம்லாம் இல்லை, இண்டூரில் லெட்டர்ஸ் டு த எடிட்டர் எழுதுறாங்க, டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில் எழுதுறாங்க, யாராவது ஓட்டுக்கு வந்து பூத்தில் போடுறாங்களா, விமர்சனம் பண்ணுறான், உட்காந்துருக்கா, சரியில்லை நாடு சரியில்லைன்ற, நாடு சரியில்லைன்றனால ஒரு 40% வந்து ஓட்டு போட்டானா 70-80% ஓட்டு வந்துடும், அதான உண்மை. ஆமாம், ஆனால் நான் என்ன எழுதினேன், நங்கநல்லூரில் அந்த அந்த பக்கத்தில் நடந்தது தாம்பரத்தில், நான் ஒரு 2 பக்கத்துக்கு தமிழ் எக்ஸ்பிரஸில் ஒன்று எழுதினேன், தத்துவத்தின் மீதும் தலைவன் மீதும் நம்பிக்கை இல்லை, மக்களுக்கு சிஸ்டத்தின் மேலே சோர்வு வந்துருச்சு, அதனால் இந்த பர்சன்டேஜ் இல்லை அப்படின்ட்டு ஒரு தமிழ் எக்ஸ்பிரஸில் ஒரு இதாக எழுதினேன். 2 பேர் சொன்னாங்க, 2 பேர் படம் போட்டு சும்மா காசிப் இல்லை, அவங்க சொல்கிற மாதிரி அவங்க அவங்களுடைய விளக்கத்தை. அடுத்த நாள் 2 நாள் எங்கே ஊருக்கு போயிட்டு வர என் ஃப்ரெண்டு காசிநாதன் சொன்னார், தலைவர் உனக்கு வந்து கலைஞர் வந்து பதில் எழுதியிருக்காரு, உனக்குன்னா இந்த ஆர்டிகளுக்கு எழுதியிருக்காரு, இவராகவே 2 பேரை செட் பண்ணி, அவர் கலைஞர், அதான் கலைஞர், அவரால் தாங்க முடியாது தூங்க முடியாது, இவராகவே 2 பேரை ஏற்பாடு பண்ணி அவங்க கருத்து சொல்கிற மாதிரி எழுதியிருக்காரு. இவருக்கு தெரியுமா ராஜாஜி காலத்தில் எப்படி அரசியல் இருந்தது, எப்படி தேர்தல் நடந்தது, அப்போ ஓட்டு பர்சன்டேஜ் என்ன, அண்ணா காலத்தில் என்ன, பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்ன, 100 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டார். நான் நங்கநல்லூர் தாம்பரத்தில் ஒரு 2 பக்கம் இருந்ததுக்கு தத்தைவன் மீது தத்துவத்தின் மீதும் தலைவன் மீதும் நம்பிக்கை இல்லைன்னு அவரால் ஜீரணிக்க முடியாது. ஓகே, அதுக்கு பதில் சொல்லுவார் அந்த மைப்பானாரன் வேறு, அடுத்த நாள் கோபாலபுரத்தில் போனால் சந்திக்கிறார் மைப்பானாரன் தலைவர் வேறு, அப்போ ஒரு வில்ற காஃபி கொடுப்பார் என்னையா அப்படின்னு வார் பேசுவார், தேவாரம் திருவாசகம் சொல்லணுவார், அது அரசியல் தலைவர் கலைஞர் அதுக்கு பதில் சொல்லுவார். அதையும் நீங்கள் இதையும் லிங்க் பண்ணக்கூடாது, சிங்க் ஆகக்கூடாது, இது வேறு இந்த சந்திப்பு வர, இதில் அதை பற்றி மூச்சே விட மாட்டார், அதெல்லாம் அவரை மாதிரிலாம் டீல் பண்ண முடியாது. காவிரி பொய்த்து போனது தள்ள கை வச்சுன்னு விவசாயி உட்காந்துருக்கா தமிழ்நா எக்ஸ்பிரஸில் ரேப்பர் கலைஞரை பார்க்க போகிறோம், 96-2001 முதலமைச்சர் அவர், வண்டல் வண்டலாக அப்படியே இருக்குது, இப்போ இருக்க மாதிரி ஒரு பெரிய ட்ரவுட்டு, தண்ணியே இல்லை எங்கேயும், ஒரு திருவாரூர் பாபுன்னு அவர் ஊருக்காரரு பத்திரிக்கை கொடுக்க போனால், நானும் கொடனே வாட தலைவருக்கு நல்லா பழக்கமாச்சேவா அப்படின்னு போனோம், கல்யாண பத்திரிக்கை கொடுத்தோம் ரேப்பரோட அந்த அட்டையோட, அப்படி பார்த்தாரு, அதான் கலைஞர் பார்த்துட்டு இந்த ரேப்பரும் நல்லாயிருக்கு, காலையில் வந்த ரேப்பரும் நல்லாயிருக்குன்னு
காலையில் வந்து ரேப்பர்னா நான் தமிழ் எக்ஸ்பிரஸ் விவசாயத்தல்ல கை வச்சுன்னு உட்காந்துருக்கேன், அதான் ரேப்பர். காவிரி மறுக்கப்பட்டது ஏன்? அது கர்நாடகாவுக்கு அழுத்தம் கொடுக்கல, இன்னி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன். கர்நாடகா தரல, தரானா? உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு, காவேரி ட்ரிபியூனல் சொல்லியாச்சு, மத்திய தீர்ப்பாயம் சொல்லியாச்சு, ஆன்லைனில் பேசுகிறோம், நேராக போகிறோம். 50-60 வருஷம் ஆகுது, டிஎம்சி தண்ணீர் கரெக்டாக கொடுக்குறாங்களா? இல்லை. அதில் அப்போ அதை இன்னொருத்தராக இருந்தாலும் வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு தலைவர் வேறு எங்கேயாவது இருந்தால் நீ போக முடியாது. நேற்று இப்படி எழுதிட்டு நீ கடத்தில் போக முடியாது. பார்த்தாரு, பார்த்துட்டு இந்த ரேப்பரும் நல்லாயிருக்கு, காலையில் வந்த ரேப்பரும் நல்லாயிருக்குன்னார். சரி, அப்புறம் மாதிரி டீல் பண்ண முடியாது. அவர் ஒரு ஒரு எக்ஸ்ட்ராட ஒரு யுகத்துக்கு தான் ஒரு கலைஞர் வர முடியும். அவரிடம் இப்பயும் சொல்கிற 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்குது. விமர்சனங்களை கடந்து போயிடுவார், அதை பணத்தில் பகையை பணத்தில் வச்சுக்க மாட்டார். அவர் இவன் யார்ரா, இவன் வேறு பாணன் புராட்டம் வேறு இடத்துலேருந்து வந்திருக்கான் எழுதுவார். அவரை மாதிரி முடியாது, அவரால் தூங்க முடியாது, தாங்க முடியாது. ஒன்றே ஒன்று தான், ஹிந்துவில் அவரை பற்றி நல்லா எழுதுனு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலர் படிக்கின்ற இந்துவே நம்மை பாராட்டி இருக்கிறது பார்த்தாயா உடன்பிறப்பெண்ணுவார். அதே இந்து இவரை வச்சு ஏதாவது ஒரு ஸ்கீம் சரியில்லை, மெட்ராஸில் இதாக இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இல்லை, தண்ணி வரல, நிர்வாகம் மோசம், சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா பார்த்தாயா அவர்கள் என்ன என்ன உணர்வை காண்பித்து விட்டார்கள். மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணுன்னுவார். நான் ஒரு நாள் தனியாக கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் புதன்கிழமை இந்துவை பாராட்டுறங்க, பெரும்பாலர் படிக்கின்ற இந்துவை, அடுத்த நாள் கேட்டாலும் மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணுன்றங்க, ஒரே நாளில் எப்படி மாறும் அந்த அப்படின்னு? ஏ சுமாரியா அப்படின்னு, ஒரு காஃபி சாப்பிடியா அப்படின்னுவார். அவரால் பெரும்பாலர் படிக்கின்ற இண்டுவே நம்மை பாராட்டி இருக்கிறத பார்த்து ஆயான்றது ஒரு தலைவர், கலைஞருடைய ஒரு முகம். ஆனால் ஒரு இயக்க தலைவன், அரசியலுடைய தலைவர், நாட்டுக்கு முதலமைச்சர், அதை அப்படி அட்மிட் பண்ண முடியாது. அவர் ரீஜாயிண்டர் கொடுத்தாகணும். ஓகே, அப்போ மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணுன்னு புதன்கிழமை மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணுவும் நாட்டு வியாழக்கிழமை பெரும்பாலர் படிக்கின்ற இண்டுவே நம்மை பாராட்டி இருக்கிறத பார்த்தாயான்றதை நீங்கள் குழப்பிக்க கூடாது. சரி, ஏன் அன்னைக்கு அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னு? அந்த கலைஞர் வேற, இந்த கலைஞர் வேற. நாட்டுக்கு முதலமைச்சர், நாட்டுக்கு முதலமைச்சர் எல்லாருக்குமானவர், ஆட்சி நிர்வாகத்தை கவனிக்கிறார், அதுக்கு ஒரு பதில் தரணும். ஒரு இயக்கத்தின் தலைவன், ஒரு கட்சியினுடைய தலைவன், ஒரு கொள்கைக்கு தலைவன், 60 ஆண்டுகாலமாக அண்ணாவுக்கு பிறகு ஒரு இயக்கத்தை கட்டி காப்பாற்றுற ஒரு தலைவன், அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். நம்ம ரெண்டையும் இது பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் பார்க்கணும். இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டினா, நம்மை முழுவதுமாக இவன் விமர்சிக்கிறானே, கடும் சொற்களால் இவன் பேசுகிறானேன்னு சொல்லி அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் யாரையும் நிராகரித்ததாக கிடையாது. விமர்சனங்களை அந்த ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவர் கடைசி காலங்கள்லையும் இருந்திருக்கு. இந்த ஃபேஸ்புக் பேஜிலலாம் வந்து அவர் பற்றியான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது டெலிட் பண்ணிடலாங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது வேண்டான்னு வரான். ஏன் நாளைக்கு அவன் ஏன் நம்மளை பற்றி எதுவும் பேசாம முற்ற போகிறான் ஐயா அதாவது அப்படின்னு வரான். குமுதம் ஒரு முறை வந்து ஒரு தலையங்கம் திமுகவை பற்றி தவறாக எழுதுறாங்க. மா சுப்பிரமணியம் போராட்டம் வச்சிருக்காரா, இன்னைக்கு என்ன சுப்பிரமணியம் எங்கே போகிற அப்படின்னா போராட்டத்துக்கு போகிறேன், அவன் நம்மளை பற்றி எழுதுனியா, நீங்கள் பாட்டு போராட்டம் பண்ணிட்டு வந்துடாதீங்க, என்னத்தையாவது எழுதிட்டு விடு அப்படின்னு. குமுதம்னு இல்லை, அவர் எல்லா பத்திரிகைக்கும் அதெல்லாம் வந்து அதான் சொல்கிறனே, அதை தன்னுடைய தனிப்பட்ட பகையாக பார்க்க மாட்டார். அவர் தன்னை சொல்கிறான்றதை பார்க்க மாட்டார். அதை நேசிப்பா, அதை அதுக்கு பதில் சொல்லுவார். அடுத்த நாள் காலையில் அவங்கள கூப்பிட்டு பேசுவார். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்த வாலி, எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் க்ளோஸாக இருந்த பத்திரிகையாளர் சோலை, இந்த இயக்கம் திமுகவுக்கு ஓட்டே போடக்கூடாதுன்னு சொன்ன சோசார், அத்தனை பேரே அவர் நேசித்தார். இன்னும் இன்ஃபேக்ட் ஒரு தடவை நான் எனக்கு பர்சனலாக தெரியும், அது கலைஞருக்கு உடம்பு சரியில்லை, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனார், முடிச்சுட்டு கோபாலபுரத்தை வந்துட்டார். கலைஞரை பார்க்குறதுக்கு சோசார் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு கொடுத்துட்டார். ராமச்சந்திராலேருந்து கோபாலபுரம் வந்துட்டார். அப்போ வீட்டில் லிஃப்ட்டு போடலைன்னு நினைக்கிறேன் நான். கலைஞர் ரிசப்ஷன்லேயே கீழே இருக்கார், மேலே மாடிப்படி ஏறலை. ஒரு 10 நிமிஷத்தில் ஏதோ டிராஃபிக்கோ கொஞ்சம் லேட்டாகி போச்சு, சோசார் வந்துட்டார். அப்போ கீழே இருந்து அவரை பார்த்துட்டு போனார். அப்போ சொன்னார், ஐயோ அவருக்கும் வயசாகி போச்சு, மாடி ஏறணும், எனக்கும் வயசாகி போச்சு, ரெண்டு பேரும் கீழே பார்த்துட்டு போகலாம். அடுத்த நாள் 24 ஹவர்ஸ். ஆனால் அந்த வாரம் நீங்கள் துக்களக்க பார்த்தா கீழ்கின்னு கிழிச்சிருப்பார், இவர் முரசலில் கிழிப்பார். இதை நீங்கள் எங்கேயும் பார்க்கவே முடியாது. சரி, நீங்கள் ராஜாஜி மேலே அவ்வளோ சொல்லுவார், ஆனால் முதலினர் ராஜாஜின்னு வார். அதான் சவுத் மெட்ராஸ் கேண்டிடேட்டு ஆன முரசொலி மாறன் சார் நிற்கும்போது ஆசீர்வாதம் பண்ண, இது அது இதையும் அதையும் மின்கல் பண்ணிக்க மாட்டார். அந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. நம்ம வீட்டு தோட்டத்தில் தான் செடிக்கு தான் மனம் இருக்குது, அதுதான் பூத்து பூக்கும் காய்க்கும் காய் கனியும்னு இல்லை, எதிர் வீட்டு தோட்டத்துக்கும் உண்டு. அதெல்லாம் சி, அதை அதை வாழ்க்கையில் அதை சொன்னது மட்டுமல்ல, அது சும்மா ப்ரீச்சிங் டீச்சிங்லாம் இல்லை, அதை சொந்த வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொண்டு அதை அதை செயல்படுத்தினர். இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள்
அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கலைஞரிடம் இருந்த சார் சித்தாந்த ரீதியாக ஒரு ஆட்சி மைனஸு ப்ளஸ்ஸு நல்ல நிர்வாகம் கெட்டது, நீங்கள் கருத்து சுதந்திரம் உண்டு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அவர்கிட்ட உண்டு, ஆனால் தனி மனித பகை, தனி மனித அந்த உள்நோக்கத்தோடு இன்றைக்கி நடக்குது இல்லை, ஒரு ஒரு அந்த எனிமிட்டிலாம் அவர் பார்க்க மாட்டார். அந்த பொறாமை கோபம் உள்ளே வச்சு செய்கிறது அதெல்லாம் கிடையாது. இதுக்கான பதிலாக முரசொலியில் கொடுப்பார், பாக்ஸ் கட்டுவார். இங்கே பாக்ஸ் கட்டுறதுனால அங்கே அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு பார்க்குறத மறுக்க மாட்டார். அதை தான் அந்த பண்பு கலைஞர்கிட்ட தான் இருந்தது. இன்றைக்கி ஒன்று வரும்போது வாட்ஸ்அப்பில் ஒன்று படிச்சது சொன்னால் பைத்தியகாரதனமாக இருக்கணும்னு இந்த உலகத்தில், பட் உண்மை தான். இந்த மண்ணில் இருக்கிறவங்களாம் இது எல்லாம் எனக்கு சொந்தம் என்று, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் எனக்கு சொந்தம் என்று, பங்களா காரு வீடு எல்லாம் எனக்கு சொந்தம் என்று அவன் கொக்கரித்து பேசுகிறான். அவனிடம் அந்த மண் சொன்னது கடைசியில் நீ எனக்கு சொந்தம் என்று. இதுதான் உண்மை. புத்தர்கிட்ட இல்லாததா, ஒரு இளவரசனாக வாழ்ந்தவன், வெயிலையே தெரியாதவன், அவன் அவங்க அப்பா வந்து எங்கே இவன் துறவு போயிட போகிறானான்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன மகிழ்ச்சியோ, சிற்றின்பத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அவர் சொன்னார். ஆனால் சிற்றின்பங்களை திறந்து விட்டு பேரின்பத்திற்கு புத்தர் முயன்றதுனால தான் இன்றைக்கு அவர் போற்றப்படுகிறார். அதை நான் எதுக்கு அவர்கிட்ட இல்லை, அதுக்காக எதன் மீதும் பற்று, எதன் மீதும் வெறுப்பு, காசம் பாதிக்கூடாதுன்னு இல்லை, எது நிலையானது. கடைசி வரைக்கும் கோபாலபுரத்தில் அந்த வீட்டில் வாழ்ந்தார் அவர். அவர் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் கலைஞரை பற்றி, இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி. கடைசி தடவை முதலமைச்சர் ஆறார் அவர், 2006-2011. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த கோபால வேணுகோபாலசாமி கோவில் வாசலில் பூ கட்டி விற்பாங்க, பூக்காரமெல்லாம் விற்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தலைவனை திருப்திப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு, அவர் தலைவர் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஜெயலலிதாவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அம்மா இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா யார் போய் ஜெயலலிதாட்ட ரெஃபர் பண்ணுறது, யார் போய் கலைஞர்கிட்ட கேட்குறது, முதலமைச்சர் நாட்டு. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வாசலில் பூ கட்டுற அம்மா 4-5 பேர் உட்காந்துருக்காங்க, பூலாம் கட்டி வச்சுருக்காங்க. கலைஞர் கோட்டையிலேருந்து வர்றார், அறிவாலயம் கோட்டையிலேருந்து வரும்போது ஒரு நாள் பார்க்குறாரு, இந்த சலசலப்பு, இந்த பொட்டு வச்சுன்னு உட்காந்துருப்பாங்க, பூக்கார அம்மாலாம் காணுமே, எப்பயுமே ஒரு கலகலன்னு இருக்குமே இந்த இடம் காணுமேன்னு. உடனே ஒரு 2 நாள் பார்த்துருக்கார், 3வது நாள் கடத்தில் கேட்டிருக்காரு செக்யூரிட்டிகிட்ட என்ன அவங்களான்ட்டு. இவங்க சின்ன ஐயா பாதுகாப்புக்காரன், என்னையா பாதுகாப்பு, 60 வருஷமாக நீ நான் பாதுகாப்பு கொடுக்குற, அந்த வீட்டில் 50 வருஷமாக இருக்கார் அவர், அவங்களாம் தான்யா பாதுகாப்பு, நான் கோட்டைக்கு போய்ட்டு வரத்துக்குள்ளே அவங்க இங்கே வந்து உட்காரணும், அந்த வேலையை பார்க்கணும். கோவில் ஒரு நாளும் கோவில் மணி அடிக்கிறதோ கோவில் ப்ரொசீஜரோ தலைவர் இருக்கார் சீக்கிரம் விடும் எல்லாம் சி. 75 ஆண்டுகளுக்கு மேலாக கடவுள் மறுப்பு, பெரியார், அண்ணா, பாரதிதாசன், பார்ப்பனி எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு இல்லை, இதையெல்லாம் தன் மூச்சு காற்றாக இருக்கிற கலைஞர் ஒரு நாளும் இந்த இதில் எதையுமே தலையிட்டது கிடையாது. 2வது, என்ன நீ பாதுகாப்பு, நீ நான் இவ்வளோ நாள் பாதுகாப்பு கொடுக்குற, நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது பாதுகாப்பு கொடுத்தியா, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பாதுகாப்பு கொடுத்தியா, இதில் முதலமைச்சர் அவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒருத்தர் தண்டையார்பேட்டையிலேருந்து வரணும், வேறு ஊர்லேருந்து வரணும், எங்கேயோ இருக்காங்க ரூரலில் பக்கத்தில் அவுட்டர் சிட்டியில், அவங்களெல்லாம் போய் அழிச்சுட்டு அலறி அடிச்சுன்னு அம்மா சாயந்தரம் வந்து உட்காருங்கம்மா, இல்லைனா எங்கள் நிலமை அவர்கிட்ட அவர் முகத்துக்கு நேராக நாங்கள் நிற்க முடியாது, காய்ச்சி எடுத்துகிட்டு வரங்களை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திருப்பி பழையபடி அந்த பூ கட்டி அந்த வியாபாரத்தை பார்த்து சாயந்தரம் பார்த்த பிறகு தான் அவர் தனிஞ்சார். ஓகே, இது இதையும் அம்மையார் ஜெயலலிதாவும் ஒரு செயல் இப்படியும் செய்திருக்காங்க அவங்களுமே. ஆமாம், தலைவர்களுக்கு தனிப்படுத்த, தலைவர் ஜெயலலிதாவை பாராட்டணும், அந்த அம்மா குட் புக்ஸில் இடம் பெறணும், கலைஞர் குட் புக்ஸில் இடம் பெறணும்னு சொல்லிட்டு இந்த மிஸ்ஃபயர் ஆகிப்போச்சு, பூமராங் ஆகிப்போச்சு. ஓகே, சவுத்தில் அடித்த பந்து வேகமாக வந்த மாதிரி, இவன் இல்லை தலைவரை பாதுகாப்பு, செக்யூரிட்டி என்னையா செக்யூரிட்டி ட்ரெஸ் போடலாங்க, நீ இவ்வளோ நாளாக நீனா கொடுத்த செக்யூரிட்டி ட்ரெஸ், யாரையா செக்யூரிட்டி, அவர் அதெல்லாம் அவர் எளிமையாகவே இருந்தார். அந்த அந்த ஸ்ட்ரீட் கார்னர் ஹவுஸில் அந்த இதில் அவர் இருந்தார். நான் அவர் வீட்டுக்கு பல தடவை போயிருக்கும்போது கோபால் சார் அந்த வேணுகோபால் ஆலயத்துக்கு போயிட்டு தான் போவேன், இல்லைன்னா அவர்கிட்டே சொல்லிட்டு அண்ணா கோவிலுக்கு போயிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன் சிரிப்பார். இதில் என்ன இருக்குது, அதே அவர் அவர் இயற்கைன்றார், நம்ம இறைவன்றோம், அவர்கிட்ட அதை சொன்னால் ரசிப்பார். அதான் சொல்கிறேன், ஆனிறை மேய்க்க நீ போதி அருமருந்து ஆவதறிவாய் கனகமெல்லாம் சுற்றி உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செண்பக பூச்சூட்டவாராய்னா என்னையா தமிழ் இது அப்படின்னு ஒரு பெரியாழ்வாரான்வர். ஆமாண்ணா, பெரியாழ்வாருடைய பாசுரம் இது, அவன் எதோ ஆடு மாடு மயக்கிறவன் நினைக்காத, அருமருந்து ரேரன் ரேரஸ்ட் மெடிசன், உன்னுடைய வினை பயனை அறுக்குகிறவன், உன் துன்பத்தை பூக்குகிறவன், உன்னுடைய உனக்கு சரணாகதி இறைவனுடைய திருவடி வேணும்னா கண்ணன் காலை போட்டுரு. கோபாலபுரத்துக்கு போகிறதுனால 2 நிமிஷம் ஒன்று கலைஞரையும் பார்க்கலாம், கண்ணனையும் பார்க்கலாம்,
அது ரொம்ப சந்தோஷம். அவர் தனி மனித சித்தாந்தங்களிலும் நம்பிக்கைகளிலும் ஒருபொழுதும் விடுபட்டதில்லை. எல்லோரும் நேசிக்கிற தலைவராக இருந்தார், எல்லாரையும் நேசிக்கிற அவர் தலைவராக இருந்தார். அவரிடமும் கற்றுக்கொள்ள வேண்டியதுனா கொள்கை, கோட்பாடு, ஆட்சி, முதலமைச்சர் பதவி, அதெல்லாம் ஒரு பக்கம் வை. தனி மனித நேசிப்பு, அந்த பொது தளத்தில் நின்று மையப்புள்ளியில் நின்று ஒரு பார்வையை பார்ப்பது, எல்லாருக்குமான ஒரு தலைவராக இருப்பது, மாற்று சித்தாந்தங்கள் உள்ளவனை ஏற்று மதித்து அவனுக்கு ஒரு இன்னும் சொல்லப்போனால் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார். ஒருபடி அதிகமாக நான் சொல்லணும்னா அவங்க அந்த கொள்கையை ஏற்று பெரியார் அண்ணா அந்த வழி வந்து அவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் பேசுகிறாருன்னா மற்றவங்கள்ட்ட ஒரு 4 நிமிஷம் பேசுகிறாரு, அவங்க மனசு புண்படக்கூடாது. சரி, அதெல்லாம் சரி, இன்றைக்கி அவர் இல்லை, உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். நான் வந்து அவர் இருக்கும்போதே என்கிட்ட கேட்டார் ஒரு நாள் கடத்தி கலந்த என்ன எதாவது வேணும், உங்களுடைய அன்பு இருந்தால் போகிறோம், நமக்கு என்ன நமக்கு வேண்டியது, கோபாலபுரத்து தலைவன் அன்பு தந்தார், அந்த கோபாலபுரத்தில் இருக்கிற கிருஷ்ணன் எல்லாத்தையும் தந்துட்டுருக்கான், மன அமைதியை தரான், சந்தோஷத்தை தரான், மகிழ்ச்சியை தரான், எதையாவது எடுத்துன்னு வந்தோம்மா, எதையாவது எடுத்துன்னு போக போகிறோமா, அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சொத்து இருந்தது, நம்மளே பேசியிருக்கோம் உன்ட்ட 70 நாள் எப்படி உள்ளே இருந்தாங்கன்னே தெரில, இன்றைக்கி போயஸ் கார்டன் எப்படி இருந்தது, இன்றைக்கி போயஸ் கார்டன் எப்படி இருக்குது, அங்கே செக்யூரிட்டி இருக்கா, யாராவது லைட் போடுறாங்களா, விளக்கத்துறாங்களா, எத்தனை ரோம் சாம்ராஜ்யம் எப்படி இருந்தது, ஃப்ரெஞ்சு சாம்ராஜ்யம் எப்படி இருந்தது, எல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. மனிதர்கள் அன்பால் நிலைபெறுவார்கள், அவர்களுடைய செயல் திறனால் நினைக்கப்படுவார்கள், அதுக்கு கலைஞரும் விதிவிலக்கல்ல. அவர் இன்றை அவரிடமிருந்து இன்றைக்கு இன்றைக்கி கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் எம்டிஎம்கேயில் இருங்க, டிஎம்கேயில் இருங்க, பிஎம்கேயில் இருங்க, பிஜேபியில் இருங்க, நாம் தமிழரில் இருங்க, ஆனால் மனிதர்களை மனிதர்கள் நேசிக்கிற ஒரு தலைவராக, மனிதர்களை மனிதர்கள் அந்த அன்பை பரிமாறுகிற ஒரு நிலையில் கலைஞர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும், அதுதான் இன்றைய செய்தி. எஸ், கலைஞரை பற்றி சொல்லும்போது நிறைய மெசேஜ், புது மெசேஜாக நீங்கள் சில தகவல்களையும், அதே போல் இந்த பேட்டியை பார்க்கக்கூடியவர்கள் ரொம்பவுமே அவரை இன்னமும் நாம் வந்து அவரை தேடி படிக்க வேண்டும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுமிக்கு நன்றி மைப்பா சார். வணக்கம்.